வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் குயிக் மேக்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுனால பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ மறுபடியும் சொல்கிறேன் ஸோ இந்த நடப்பு நிகழ்வுகள் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் யாராருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி பார்த்திங்கன்னா டிஎன்பிசி டிஎன்பிசியில் வரக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா எக்ஸாக்ட்லி வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஒன் டூ டூ ஏ ஃபோர் ஓகே ஸோ போலீஸ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே இது வேணால் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் எல்லாமே என்ன பண்ணலாம் இதை கண்டிப்பாக படிக்கலாம் ஓகேங்களா ஸோ பத்து நிமிஷம் வீடியோ தான் இருக்கும் ஓகேவா ஸோ அதுக்கு மேலே இருக்காது கண்டிப்பாக நீங்கள் எதாவது இதை என்ன பண்ணிடுங்க டெய்லியும் நீங்கள் பார்த்துருங்க ஓகேவா என்னுடைய ஐடியாவை முழுசாக கேளுங்க கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்ற இடத்த விட இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஓகேவா ஸோ அதுதான் என்னுடைய எய்மு அதுக்காகத்தான் நான் இதை நான் பண்ணிகிட்ருக்குறேன் ஓகேவா ஸோ இந்த ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமே நான் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப படிக்க முடியாத ரொம்ப புவராக இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக வீட்டிலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் இதை இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்ன பண்ணுறேன் நான் இதை நான் பண்ணுறேன் ஸோ என்னுடைய பேச்சை கேட்டுட்டு பர்ஃபெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக இதை கொண்டு வந்துடலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே க்ளா வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் த ஃபஸ்ட் ஒன் இஸ் பழங்குடி தொழில் முனைவோர் மேம்பாட்டுக்காக புதிய மூணு ஆண்டு திட்டத்தை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தவர் யார் ஓகேவா பழங்குடி ஸோ ட்ரபிள்ஸ் அவங்க அந்த என்டர்ப்ரனர்ஸ் தொழில் முனைவோருக்காக மேம்பாட்டுக்காக ஓகே மூணு ஆண்டு திட்டத்தை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தவர் யார்னு சொல்லி இருக்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா மத்திய பழங்குடியின விவகாரத்துறை அமைச்சர் நேத்தை பார்த்தோம் அர்ஜுன் முண்டா ஸோ நேற்று நான் சொல்லியிருந்தேன் ஓகேவா ஸோ அக்டோபர் மூணாம் தேதியான கரண்ட் அஃபேர்ஸில் நான் சொல்லியிருப்பேன் இந்த அர்ஜுன் முண்டா அப்படிங்கிற பேர் நான் யூஸ் பண்ணியிருப்பேன் ஸோ இதை வந்து நீங்கள் யூ நல்லா ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க மைண்டில் நல்லா செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டு தொடர்பான சிறப்பு திட்டங்களை மேற்கொள்ள சிறப்பான மையங்களில் ஒன்றாக நியமிக்கப்பட்டது ஸோ சிறப்பான மையங்களில் ஒன்றாக அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோசாம் வேறு அசோசாம் சிறப்பான மையம் ஓகேவா சென்ட்ரு இது ஓகே அசோசாம் நெக்ஸ்ட்டு கிராம் தர்சன் தளத்தை அறிமுகம் செய்தவர் ஓகே ஸோ ஹரியானா சிஎம் மனோகர்லால் கத்தார் அப்படிங்கிறவர் தான் நம்ம பண்ணியிருக்கிறாரு இந்த கரா கிராம் தர்சன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலம் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலம் ஸோ இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது கிராம் தர்சன் தளத்தை அறிமுகம் செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா சிஎம் மனோகர்லால் கத்தார் நெக்ஸ்ட் கிராம் தர்சன் மூலம் மாநிலத்தில் உள்ள எத்தனை பஞ்சாயத்துகளின் வளர்ச்சி திட்டங்கள் ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து வளர்ச்சி திட்டம்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு பஞ்சாயத்துக்கான வளர்ச்சி திட்டம் அது எத்தனை பஞ்சாயத்துக்கு ஓகேவா எத்தனை பஞ்சாயத்துகளின் வளர்ச்சி திட்டங்களின் தரவுகளை ஒரே தளத்தில் அணுக தொடங்கப்பட்டுள்ளது ஒரே நேரத்தில் எத்தனை பஞ்சாயத்துக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு கிராமத்தில் உள்ள பஞ்சாயத்துகளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த தளத்தை ஒரே நேரத்தில் யூஸ் பண்ண போகிறாங்க ஓகேவா வேறு ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள் நூறு சதவீதம் மரபு சாரா எரிசக்தி மூலம் இயங்கும் மிகப்பெரிய ரயில்வே அமைப்பை இந்தியா கொண்டிருக்கும் ஸோ இந்தியா பெற்றிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொன்னவர் யாருன்னு பார்த்திங்கன்னா மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் யார் சொல்லியிருக்கிறாரு மத்திய ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயல் என்ன பண்ணிருக்கிறாரு சொல்லியிருக்கிறாரு ஓகே நெக்ஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் எத்தனை மெகாவாட் மரபுசாரா எரிசக்தியை உருவாக்க தேவையான உள்கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன ஸோ இருபதாயிரம் மெகாவாட் ஓகேவா இருபதாயிரம் மெகாவாட் ஓகேவா ஸோ இது ஃபியூச்சர் பிளான் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்தியாவில் அதிநவீன சூரிய மின்சக்தி தகடுகள் உற்பத்தியை ஊக்குவிக்க இந்தியா பிவிஏட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஓகேவா தலைப்பில் உலக உலகளாவிய இணைய கருத்தருங்க ஏற்பாடு செய்துள்ள அமைப்புகள் இந்தியா பிவி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஓகேவா அப்படிங்கிற தலைப்பில் உலகளாவிய இணைய கருத்தரங்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க ஏற்பாடு செய்திருக்கிறாங்க அது யாராருன்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க ஸோ அது இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்ஸ் யார் யார் அப்படின்னு சொல்லிக்கிறது தான் இப்போ கேள்வி அதில் வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆயோக் பு புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் அண்ட் இன்வெஸ்ட் இந்தியா ஓகேவா ஸோ மூணு இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த தலைப்பில் இணைய கருத்தரங்கு என்ன பண்ணுறாங்க நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க ஸோ யாராருன்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் மற்றும் இன்வெஸ்ட் இந்தியா ஸோ கூடிய மூணு இன்ஸ்டியூட் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இதை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க ஸோ பேர் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து இந்த கருத்தரங்கில் நடைபெறும் முழுமையான அமர்வுகள் இதில் என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வேஃபர்ஸ் மற்றும் செல்கள் ஓகே அதுக்கிறது தொகுதிகள் மற்றும் உற்பத்தி உபகரணங்கள் ஓகே அதுக்கிறது விநியோக சங்கிலி ஓகே எப்படி கண்டினியூவஸாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் விநியோக சங்கிலி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா எப்படி தடை நம்ம விநியோகம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விநியோக சங்கிலி ஸோ அப்படிங்கிற மூணு அமர்வுகள் தான் என்ன பண்ண போகிறாங்க இதை இந்த கருத்தரங்களை டிஸ்கஷன் பண்ண போகிறாங்க ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு இந்த மாநாட்டில் பங்கேற்ற பங்கேற்கின்ற மாநிலங்கள் யாராருன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மகாராஷ்டிரா அண்ட் ஆந்திரப்பிரதேஷ் ஓகேவா ஸோ தமிழ்நாடு மகாராஷ்டிரா பிரதேஷ் ஓகே ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதை பார்த்துக்கோங்க அந்த நேம் நல்லா பார்த்துக்கோங்க ஓகே இந்தியா பிபி 2020 டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஓகே ஸோ அதை ஏற்பாடு செய்த அந்த அந்த மூணு நிறுவனங்கள் அதில் அதில் பங்கேற்க பார்ட்டிசிபேட் பண்ண அந்த மூணு மாநிலங்களை பார்த்துக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு சூரிய மின்சக்தி உற்பத்தியில் உலகின் மூணாவது பெரிய நாடு ஸோ அமெரிக்கா விட்டால் மூணாவது பெரிய இந்தியா ஸோ இதை வந்து இந்தியாவில் கேட்பாங்க அமெரிக்கா ரஷ்யாவை பற்றி வாய்ப்பு இல்லை இந்தியாவை பற்றி கேட்பாங்க ஸோ ஓகேவா சூரிய மின்சக்தி உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடத்துல இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மூணாவது இடத்துல இருக்குது ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளே எத்தனை ஜிகாவாட் வாட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வாட் மேக்சிமம் ஓகே புதுப்பிக்கத்தக்க மின்சக்தி உற்பத்தி செய்ய இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ஜிகா வாட் ஃபோர் ஃபிஃப்டி ஓகேவா ஜிகாவாட் என்ன பண்ணிடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணிடணும் ப்ரொடியூஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் வச்சுருக்குது நம்ம நாடு ஓகேவா நானூற்றி ஐம்பது ஜஹாவாட்டு ஓகே நெக்ஸ்ட்டு கொரோனாவை ஒழிக்க ஆந்திர அரசு ஓகேவா ஆந்திர அரசு என்ன பண்ணுறாங்க ஒரு திட்டத்தை செயல்படுத்திருக்கிறாங்க ஓகே அந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார காலத்துக்கு தான் பண்ணியிருக்கிறாங்க எவ்வளவு ஒரு வார காலம் எப்போன்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் மூணு டு பத்து ஓகேவா அக்டோபர் மூணு டு பத்து அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார காலத்துக்கு பண்ணியிருக்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீம் ட்ரைவ் ஓகேவா என்னது ஸ்பீம் ட்ரைவ் அந்த திட்டத்தினுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீம் ட்ரைவ் ஓகேவா அது ஒரு வார கால ஒரு வார காலத்துக்கு நடைபெறும் அதுக்கடுத்தது கொரோனாவுக்காக ஆந்திர அரசு விழிப்புணர்வு செய்த பிரச்சாரம் இந்த ஸ்பீம் ட்ரைவ்னு சொல்கிற பார்த்திங்களா அதுக்கான அர்த்தம் கீழே கொடுத்துருக்கு பாருங்கள் ஒரு வாரம் முழுவதும் காலை ஒரு முறை மாலை ஒரு முறை என இருவேளை ஐந்து நிமிடத்திற்கு ஆவி பிடிக்கும் முறை ஓகேவா ஆவி பிடிக்கும் முறை ஸோ காலையில் ஒரு டைமு ஈவினிங் ஒரு டைம் என்ன பண்ண போகிறோம் ஐந்து நிமிடத்திற்கு என்ன பண்ண போகிறோம் ஆவி பிடிக்கிறோம் ஓகேவா ஜலதோஷத்துக்கு இல்லைங்களா ஸோ மாதிரி தான் ஓகேவா அதே ட்ரீட்மெண்ட்டு தான் அது ஓகேவா அதை வந்து என்ன என்ன பண்ணுறாங்க பிரதேசில் ஃபாலோ பண்ணுறாங்க ஒன் வீக்குக்கு ஸோ அக்டோபர் மூணு டு டென்னு ஓகேவா ஸோ கொரோனா சம்மந்தமாக கேட்டுருக்குறாங்க இந்த தடவை நான் நல்லாவே சொல்லிட்டேன் கொரோனாவை பற்றி தான் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக இருக்க போகுது ஓகேவா கொரோனாவுக்கு வாசலமே எக்ஸ்ட்ரா இருபது கேட்க போகிறாங்க மற்றத்துக்கெல்லாம் தனியாக இருபது கேட்க போகிறாங்க பாருங்கள் இந்த தடவை கரண்ட் அஃபேர்ஸினுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது போகுது ஓகேவா ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க இப்போ பாருங்கள் கொரோனா மேட்ருங்கிறதுனால இது கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்கள் ஸோ கொரோனாவில் ஆந்திராவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் ஓகேவா ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் ஒன்று வருது பாருங்கள் உலக விண்வெளி வாரம் ஓகே உலக விண்வெளி வாரம் அக்டோபர் நாலு டு பத்து இதுக்கான தீம் ஓகேவா இந்த வருஷத்தில் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேட்டலைட்ஸ் இம்ப்ரூவ் லைஃப் சேட்டலைட்ஸ் இம்ப்ரூவ் லைஃப் ஓகே நெக்ஸ்ட் ஓகே நெக்ஸ்ட் ஒன் மூத்த சமூக ஆர்வலர் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு ஓகேவா சுக்க டெத் அவர் பேர் பார்த்தீங்கன்னா புஷ்பா பாவே அப்படிங்கிறவர் என்ன பண்ணிட்டார் காலம் அக்டோபர் அஞ்சு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஆகிட்டார் அவர் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் சமூக ஆர்வலர் ஓகேவா ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இயக்கத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸாக நம்ம எடுத்துருக்கிறோம் ஓகேவா சார் மும்பையின் இரும்பு பெண் இவர் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மும்பை அது வந்து அதனால் இவர் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மும்பையின் இரும்பு பெண் ஓகேவா ஸோ இரும்பு மனிதர் அப்படின்னா நம்மளுக்கு யாருன்னு தெரியும் ஓகேவா யார் வல்லபாய் பட்டேல் ஓகேவா எதுக்கு அவர் இரும்பு மனிதர் ம் சுதேசி அரசுகள்லாம் என்ன பண்ணிட்டாங்க இந்தியா பாகிஸ்தான் தனியாக பிரிக்கும் போது சுதேச அரசுகள்லாம் என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் யார் கூடயும் இணைய மாட்டோம் நாங்கள் பாட்டில் தனியாக தான் சுதந்திரமாக தான் என்ன பண்ணுவோம் இருப்போம் எங்களை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தாங்க அவங்களாம் பேச்சுவார்த்தை மூலியமாகவும் ஓகே அதுக்கடுத்து என்னது இராணுவ நடவடிக்கை மூலமாகவும் அவங்களெலாம் எழுத்துட்டு வந்து அந்த ஐநூற்றி அறுபத்தஞ்சி சுதேசி அரசுகளையும் வந்து இந்தியா கூட இணைச்சது யார் அவர் தான் ஓகேவா வல்லபாய் பட்டேல் தான் அவர் தான் அதனால தான் அவருக்கு வந்து என்ன பேர் வச்சுருக்கிறாங்க இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ அதேமாரி இவருக்கும் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இவர் முக்கியமான ஆள் தானே அப்போ இந்த கரண்ட் ஆஃபீஸ் நம்ம என்ன பண்ணணும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்கணும் ஓகேவா ஸோ மும்பையின் இரும்பு பெண் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா புஷ்பா பாவி இவர் பங்கு பெற்ற இயக்கங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்யுக்தா மகாராஷ்டிரா இயக்கம் கோவா விடுதலை இயக்கம் ஓகேவா இந்த ரெண்டு இயக்கத்தில் பங்கு பெற்றிருக்கிறாரு நெக்ஸ்ட்டு இந்த இயக்கங்களுடன் தன்னை இணைத்து கொண்டார் ஓகேவா எந்த இயக்கங்களுடன் தன்னை இணைத்து கொண்டார்னு பார்த்தீங்கன்னா ராஷ்டிர சேவா தளம் ஜனநாயக இயக்கம் ஸோ இந்த ரெண்டு இயக்கங்களுடன் என்ன பண்ணுறாரு தன்னை இணைத்துக்கொண்டார் ஓகேவா பங்கு பெற்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு இயக்கம் இணைத்து கொண்டது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு இயக்கம் ஓகேவா நெக்ஸ்ட்டு காந்தியின் நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்த தினம் முன்னிட்டு டெல்லி மாநில முதலமைச்சர் யார் அரவிந்த் கெஜ்ரிவால் ஓகேவா அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியிட்ட சிறு புத்தக தொகுப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ப்போம் த அன்ஃபர்கட்டபிள் ஓகே ஸோ இந்த புக்கு நல்லா ஞாபகம் யார் வெளியிடுது ஸோ டெல்லி சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு வெளியிட்ருக்கிறாரு ஓகேவா எதுக்கு காந்தியடிகளின் நூற்றி ஐம்பத்தி பிறந்த தினத்தை முன்னிட்டு ஓகேவா நெக்ஸ்ட்டு நிலக்கரி சுரங்க தொழிலாளர் வைப்பு நிதி மற்றும் வருங்கால ஓய்வூதியம் தொடர்பான நடவடிக்கைகளை டிஜிட்டல் மயமாக கொண்டு வருவதற்கு மத்திய அரசு அறிமுகம் செய்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா சுனிதி திட்டம் சுனிதி திட்டம் கீழே கொடுத்துருக்குற பாருங்க சுனிதி அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஃபார்ம் கொடுத்துருக்குற பாருங்க சுப்பீரியர் நியூ ஜென்ரேஷன் இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட் ஹேண்ட்லிங் இனிஷியேட்டிவ் ஓகே நெக்ஸ்ட்டு இத்திட்டத்தை நிலக்கரி இந்திய செயலாளர் அனில் குமார் ஜெயின் யார் அனில் குமார் ஜெயின் அப்படிங்கிறவர் தான் நம்பியிருக்கிறாரு தொடங்கி வச்சுருக்காரு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அக்டோபர் அஞ்சுக்கான கரெண்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு ஓகேவா ஸோ இதை வந்து வந்து போய் விட்டுறாதீங்க டெய்லியே அப்பப்போ என்ன பண்ணிருங்க இதை படிச்சுட்டு ஒரு தடவை ரீகால் பண்ணி வந்துருங்க ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் எதாவது குறை இருந்தாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோஸில் தான் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்